بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر அஸ்லாம் வலைக்கம். என் பேர் அஸ்ரஃப் அலி. இப்போ ஊர் பரம்பக்குடி. எனக்கு ஒரு விளக்கம் தெரியுங்க. கசர் துளு இருக்கா? வக்த விட்டுட்டா அது பின்னாடி ரெண்டரை காத்தா துழுவலாமா? அப்படி துழுவு இருந்தால் எவ்வளோ நாளைக்கு உள்ள அது துழுவணும், எப்படி அதை கொஞ்சம் விளக்கம் பண்ணுங்கண்ணே. அப்புறம் தனியாக துழுந்தால் பாங்கு பாங்கு சொல்லி காமல் சொல்லி துழுவணுமா? அதையும் கொஞ்சம் விளக்குங்க. அஸ்லாம் வலைக்கம். அதாவது நமக்கு பிரயாண நேரத்தில் 4 ரக்காத்து தொழுகைகளை 2 தொழுமாறு சலுகை இருக்கிறது. லுஹர் அசரையும் மகரிப் இஷாவையும் சேர்த்து ஒரு நேரத்தில் தொழுவதற்கும் சலுகை இருக்கிறது. யாருக்கு? பிரயாணம் செய்து பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு. ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் பயணம் செய்தார்களே ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சலுகை மார்க்கத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால கடமையான தொழுகையவே குறைச்சி இருக்கும் பொழுது வித்திரு தொழுகை அவசியம் தானே? அதுதான் கேள்வி காரணம். எதனால் கேட்குறாருன்னா, லுஹருக்கு 4 ரக்காத்தை நம்ம 2 தொழுகிறோம், அசருடைய 4 ரக்காத்தை 2 தொழுகிறோம், இஷாவுடைய 4 ரக்காத்தை 2 தொழுகிறோம், பிரயாணத்தில் சலுகை இருக்கிறது. அப்படி சலுகை இருக்கும் பொழுது நம்ம வித்திருங்கிறது ஃபர்ல் இல்லை தானே, கட்டாய கடமை இல்லை. கட்டாய கடமை இல்லாமல் இருக்கும்போது அதையும் விட்டுடலாமா, அவசியம்தானான்னு கேட்குறாங்க. அந்த லாஜிக் படி பார்த்தா அது விட்டுடலாம் போல தான் உங்களுக்கு தோணும். என்னோட கட்டாய கடமையவே குறைச்சிருக்கும்போது அதை விட குறைந்த தரத்தில் உள்ள ஒரு தொழுகையை வந்து தொழுங்கன்னு மார்க்கத்தில் சொல்லப்படாது. அதனால் அந்த லாஜிக் பிரகாரம் நீங்கள் நினைத்தது கரெக்டு தான். ஆனால் நம்ம ஹதீஸில் அல்லாஹ்வுடைய ரசூலோட வழிகாட்டுதல் இருக்கிறதானால பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வித்திற்கு ஏதாவது விசேஷமாக சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதை நம்ம என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். இந்த வித்திரை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளூரில் இருந்தாலும் தொழுதிருக்கிறார்கள், பிரயாணத்தில் இருந்தாலும் தொழுதிருக்கிறார்கள். பிரயாணத்துக்கு போனோன்னு பிரயாணத்துக்கு வந்து விட்டோம், நமக்கு வித்திர அவசியம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தது இல்லை. இது வந்து நீங்கள் புகாரியில் ஹதீஸ் நம்பர் 1000வது ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இது தெளிவாகவே சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னா, இப்னு உமர் அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான தொழுகைகளை பிரயாணத்தில் உபரியான தொழுகைகளை தமது வாகனத்தின் மீது அமர்ந்தே தொழுவார்கள். சல்லி ஃபிஸ் சஃபரி அலா ராஹிலத்தி, சஃபரில் வந்து பிரயாணத்தில் தமது வாகனத்தில் அமர்ந்து கொண்டே தொழுவார்கள். ஹைசு தவஜ்ஜஹத் பிஹி, அது எந்த திசையில் போகிறதோ அந்த திசையில் தொழுவார்கள். கிப்லாவை முன்னோக்கணுங்கிறது வந்து இல்லை. கடமை இல்லாத தொழுகையாக இருந்து பிரயாணத்திலையும் இருந்து வாகனத்திலையும் இருந்தோம் என்று சொன்னால் அப்போ வந்து நம்ம கிப்லாவை நோக்கி மக்காவை நோக்கி காபத்துல்லாவை நோக்கி தொழணுங்கிற சட்டம் கிடையாது. அது வடக்கு திசையில் போனால் வடக்கே தொழுதுக்கிறலாம், கிழக்கு போனால் கிழக்கே தொழுதுக்கிறலாம், மேற்கு போனால் மேற்கே தொழுதுக்கிறலாம். எந்த திசையில் அந்த வாகனம் செல்கிறதோ அந்த திசையில் தொழுது கொள்ளலாம், உட்கார்ந்த நிலையில் தொழுது கொள்ளலாம். இதெல்லாம் எதுக்கு? உபரியான தொழுகைகளுக்கு. இல்லல் ஃபராயில, கடமையான தொழுகைகளை தவிர. அப்படி வாகனத்தில் போயிட்டு இருக்கிறாங்களா, சும்மா தானே போகிறோம் அப்படின்னு வாகனத்திலே தக்பீர் கட்டி தொழுகிற வேண்டியது. பிரயாணத்துக்கு பிரயாணம் ஆகி போச்சு, வந்து தொழுகைக்கு தொழுகை ஆகி போச்சு. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பயன்படுத்திக்கிடுவாங்க. கடமையான தொழுகை வரும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், லோகர் நேரம் வந்துருச்சுன்னா வண்டி ஓட்டத்தை நிப்பாட்டி கீழே இறங்கி கிபிலாவை நோக்கி கரெக்டாக தொழுதுருவாங்க. கடமையான தொழுகைகளை தவிர உபரியான தொழுகைகளை எல்லாம் இப்படி செய்வார்கள். இது போக அடுத்த ஒரு அடுத்த விஷயம் தான் நமக்கு தேவையான விஷயம். ஓ யூ திரு அலா ராகிலத்தி, அந்த பிரயாணத்தில் போகும்போது வாகனத்தின் மீது அமர்ந்து வித்திரை தொழுவார்கள். வித்திரை வந்து நஃபிலுங்கிற கணக்கில் சுண்ணத்துங்கிற கணக்கெலாம் வச்சுருக்கிறாங்க, கடமை இல்லை. கடமையான தொழுகைன்னா இறங்கி கிபிலாவை நோக்கி தொழுதுருப்பாங்க. அது கடமைங்கிற அந்தஸ்து இல்லாததுனால ஒய்யூத்திரும் அலா ராகிலத்தி, தமது வாகனத்தில் போய் கொண்டிருக்கும் போதே என்ன செய்வாங்க, இஷாவை மகரிப் இஷாவை ஜம்மு செய்தோ அல்லது தனித்தனியாகவோ தொழுதுருவாங்க.
தொழுது முடித்த பிறகு பயணத்தில் ஏறி உட்காந்து வாகனம் போய்கிட்டே இருக்குமா, அந்த வாகனத்தில் இருக்கும்போதே வித்திர தொழுவார்கள் அப்படின்ட்டு அந்த புகாரியில் 1000வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸில் என்ன விளங்குறோம் என்று கேட்டால், பிரயாணத்திலையும் வித்திர உண்டு, உள்ளூர்லேயும் தொழுது இருக்கிறாங்க, பிரயாணத்திலையும் வித்திர தொழுகை உண்டு. மூணோ அஞ்சோ உங்களுக்கு வசதி போல் ஒன்றும் எத்தனை நாளும் ஒரு நம்ம உள்ளூரில் இருக்கும்போது எப்படி நம்ம விருப்பப்படி தொழுது கொள்ளலாமோ அந்த மாதிரி பிரயாணத்தில் இருக்கும் பொழுதும் நமக்கு விரும்பிய எண்ணிக்கையில், மார்க்கத்தில் அனுமதிக்கு 11 வரைக்கும் இருக்கல, அந்த விரும்பிய எண்ணிக்கையில் வந்து நம்ம வித்திரை வந்து தொழுது கொள்ளலாம். அப்போ வித்திர பிரயாணத்தில் உண்டு, ஆனால் அது சுண்ணத்து தான், கட்டாய கடமை இல்லை. கட்டாய கடமை இல்லாததுனால வித்திர தொழுவாட்டி கொஸ்டின் வராது, அது ஒன்று வழங்கிக்கணும். கடமையான தொழுகைகளை விட்டால் அல்லாட்ட கேள்வி இருக்குது, சுண்ணத்தான தொழுகைகளை விட்டுட்டா கேள்வி கிடையாது. தொழுதால் கூடுதல் நன்மை, தொழாவிட்டால் நன்மை இழப்பு தான். அந்த நன்மை நமக்கு கிடைக்காத தவிர ஏன் லோகருக்கு முன்னாடி உள்ள சுண்ணத்தை தொழவில்லை, ஃபஜருக்கு முன்னால் உள்ள சுண்ணத்தை ஏன் தொழவில்லை, வித்திர ஏன் தொழவில்லை என்று அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். இஷா தொழுவாட்டி கேட்பான், ஏன் தொழ அது கடமை, இது கடமை இல்லாது. இப்போ கடமை இல்லாத தொழுகை தான் வித்திர, அது உள்ளூரில் இருப்பதோடு நீங்கள் தொழுவாட்டி எல்லாம் கேட்க மாட்டான். நம்ம உள்ளூரில் இருக்கும்போது கூட வித்திர தொழுவில்னா நீ ஏன் வித்திர தொழுவிலே நல்லா கேட்பானா, கேட்க மாட்டான், ஏன்னா அது கடமையாக்கலை. அதே நேரத்தில் நம்முடைய கடமையான தொழுகைகளில் சில குறைபாடுகள் ஏற்பட்டுரும், அதனால் நம்முடைய மார்க்கு குறைஞ்சிடும் என்று சொன்னால் இந்த உபரியான தொழுகைகள் கொண்டு அது நிரப்பப்படும் என்பதற்கு ஹதீஸுகள் இருக்கிற காரணத்தினால நம்ம அந்த சுண்ணத்துக்களை விடக்கூடாது. அது ஒரு பேணுதலுக்காக வேண்டிய அந்த நன்மையை அதிகம் அடைகிறது நல்லது தானே. ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு தூக்க ஏதோ ஒரு காரணத்தினால் டயர்டுன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது பயந்து பயப்பட வேண்டியதில்லை, அது குற்றம் கிடையாது. நமக்கு நன்மை இழப்பு ஏற்பட்டுச்சு, ஒரு வருந்தலாம், கவலைப்படலாம், அது வந்து அஞ்ச வேண்டிய தேவையில்லை. ஆனால் அப்படிங்கிற ஒரு அடிப்படை இருக்கிறதுனால வித்திரங்கிறது பிரயாணத்துலேயும் உண்டு, உள்ளூர்லேயும் உண்டு, ரெண்டுமே வந்து சமமான அந்தஸ்தில் உள்ளது தான்.